ஒரு கப்பில் அரை கப்பு அளவுக்கு நம்ம வறுத்த கடலை எடுத்து வச்சுருக்கேன். நடக்கடலையை தோல் எடுத்துட்டு நான் ரெண்டாக பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் அரை கப்பு எடுத்துருக்கேன். கருவேப்பிள்ளை அரை கப்பு. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். வடகம் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பொரி வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க வரலாம். இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இஞ்சி பூண்டு இதில் போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வறுக்கணும். இதில் அது வந்து கிறிஸ்பியாக ஆனால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பூண்டு பாருங்கள் நிறம் மாறி கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நடக்கலையை போட்டுக்கலாம். பொட்டுக்கலையும் போட்டுக்கலாம். இதுலேயும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது எண்ணெயில் வந்து வடகமும் மிளகாயும் போட்டுக்கோங்க. அடுத்ததான் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா முழுகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக மஞ்சத்தூளையும் மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் போட்டிங்கன்னா காரல் வாசனை வராது. இப்போது பொரிய போட்டுக்கலாம். நல்லா நம்ம பொரியை வந்து போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாமே கிறிஸ்பாகி எல்லாம் கலந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பொரி கொஞ்சம் கொடுப்பாங்க. அது வந்து சாதா பொரியாக இருந்தாலும் சரி என்ன வகையான வெரைட்டியாக இருந்தாலும் கொடுப்பாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஈவினிங் டைமில் வெட்டி உரின் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இது வந்து எங்களுக்கு எங்கள் பாட்டி வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்களும் இந்த பொரியை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும் போது இது இருக்கக்கூடிய எல்லா வகையான சத்துக்களும் குழந்தைங்களுக்கு போகும். தேங்க்யூ. தேங்க்யூ வியூவர். இந்த பொரியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்